அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் சோனியோட சினிமாகான் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதுலேருந்து சோனி பிக்சர் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாம் விட்டுருக்காங்க. அதில் நம்ம வேணம் திரும்பி ஸ்பைடர்மேன் இன்டு ஸ்பைடர்வர்ஸோட செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட்டுக்கான அப்டேட்ஸ் அண்ட் இன்னுமே நிறைய ஒரு ஸ்பைடர்மேனுக்கு புது வில்லனோட ஒரு மூவி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லா அப்டேட்ஸையும் இன்றைக்கான இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வேணம் திரும்பி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அஃப்கோர்ஸ் வேணம் ஒன் டூ தொடர்ந்து த்ரீ கண்டிப்பாக வரும் அப்படின்னு தான் தெரியும். பட் இப்போதைக்கு அந்த வேணம் த்ரீயை ஆஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதை தாண்டி எந்த ஒரு அப்டேட்ஸுமே வேணம் த்ரீ பற்றி வரல, ஜஸ்ட் கன்ஃபார்ம் தான் பண்ணியிருக்காங்க. கேஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் எந்த ஒரு அப்டேட்ஸுமே சொல்லலை. பட் இப்போதைக்கு சொல்கிற அப்டேட்ஸ் என்னென்னா இந்த படத்தில் நம்ம வேணம் மல்டிவர்ஸ் லெவலில் ட்ராவல் பண்ண போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஸ்பைடர்மேன்ஸையும் மீட் பண்ண போகிறாரு. அண்ட் இதில் இந்த படத்தில் கண்டிப்பாக ஸ்பைடர்மேன் வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் லீக்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போதைக்கு தான் இது டெவலப்மெண்ட்லேயே இருக்குது அப்படின்ற போது இந்த படம் வாரத்துக்கு பாசிபிளி 2024 கிட்டே எடுக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் இந்த படத்தில் கண்டிப்பாக ஸ்பைடர்மேனை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம அதுக்கான லீடப்புமே நடந்திருக்கு. ஸோ ஸ்பைடர்மேன் இந்த படத்தில் வேணம் திரி படத்தில் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாசிபிளி நீங்கள் 2024 இந்த படத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த படத்தில் யார் வருவா, எந்த ஸ்பைடர்மேன் வருவா அப்படின்ட்டு தெரியலை. பாசிபிளி ஆண்ட்ரூ கேபிட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் அதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். இப்போதைக்கு டெவலப்மெண்ட்லாம் இருக்குது. பட் இதுக்கப்புறமா ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் இருக்கும். பாசிபிளி 2024 தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஃபைனலாக வேணம் த்ரீயை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த ப்ரீவியஸ் ரெண்டு படம் மாதிரியே குட்டியாக இருக்க போதும் இல்லை. பிகாஸ் இந்த படத்தில் ஸ்பைடர்மேனுடைய இன்வால்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் பாசிபிளி ஒரு மேக்ஸிமம் 2 hours கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஃபைனலாக வேணம் த்ரீ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சோனியோட அனிமேட்டட் மூவியான ஸ்பைடர்மேன் இந்தோட ஸ்பைடர்வர்ஸ் பார்ட் 2 பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகிறதுக்கு இருந்துச்சு. பட் இந்த படத்தோட பார்ட் 2 அடுத்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. அதாவது முன்பு இல்லாமல் இந்த படத்துடைய பார்ட் 3 நேமுமே இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸ்பைடர்மேன் பியோண்ட் த ஸ்பைடர்வர்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மூவி March 29, 2024 எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ரிலீஸ் டேட்டிங் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ் அடுத்த வருஷம் ஜூன் மாதம், தேர்ட் பார்ட்டான ஸ்பைடர்மேன் பியோண்ட் த ஸ்பைடர்வர்ஸ் 24 March 2029 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ் அப்படின்ற போது மல்டிவர்ஸை தான் பேச போகிறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். படத்துலேருந்து பார்க்கலாம். இந்த படத்துலேருந்து இன்னொரு மிகப்பெரிய அப்டேட்டுமே கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த படத்தில் 1000 கேஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸுக்கு அதிகமான பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அதாவது கேஸ்ட் மெம்பர்ஸ் அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் ஸ்டாஃப் எல்லாருமே சேர்த்து மொத்தமாக 1000 பேர் இந்த படத்துக்காகவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா இன்ஃபர்மேஷன்லாம் தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கிட்டத்தட்ட 240 கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வரப்போகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 6 யூனிவர்ஸ்லேருந்து 240 கேரக்டர்ஸ் வரப்போகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி அந்த 240 கேரக்டர்ஸுமே ஸ்பைடர்மேன்ஸாகவே இருக்கலாம். வேறு வேறு யூனிவர்ஸில் இருக்கிற 240 ஸ்பைடர்மேன்ஸையும் காட்டலாம். அப்படி இல்லைன்னா ஸ்பைடர்மேனுக்கு சம்மந்தப்பட்ட கேரக்டர்ஸும் அந்த படத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி அது மாதிரி இருக்கலாம். ஸோ மொத்தமாக 240 கேரக்டர்ஸ்ண்டா 6 யூனிவர்ஸ்லேருந்து வரப்போகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய அப்டேட் அப்படின்னு தான் சொல்லலாம். மோஸ்ட்லி அதில் நம்ம டாம் ஹாலண்டையும் காட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. 240 கேரக்டர்ஸ் அப்படின்னும் போது ஸ்பைடர்மேன்ஸ் அண்ட் அது அவங்கள சம்மந்தப்பட்ட ஆட்களை தான் காட்டுவாங்க. ஸோ மோஸ்ட்லி வில்லன்ஸையும் குறிக்கலாம். பட் 6 யூனிவர்ஸ்லேருந்து 240 கேரக்டர் இந்த படத்துல எல்லாம் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அனிமேஷன் மூவிக்கு இந்த அளவுக்கு ஒர்க்ஸ் போனது நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். அஃப்கோர்ஸ் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் அந்தளவுக்கு இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. அதனாலே சோனி ரொம்ப நம்பிக்கை வச்சு இந்த படத்தோட செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட்டை எடுக்க போகிறாங்க. ஸோ அதனை பார்த்தாலே தெரியுது அதுக்கான ஒர்க்ஸும் கூட ரொம்பவே ஹார்டாக தான் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாலே தெரியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் படம் உண்மையிலேயே நல்லா இருந்தால் சரி, இந்த மாதிரி டிலே பண்ணுறதால பொறுத்திருந்து ஒர்க் பண்ணி நல்ல படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா சரி. இந்த அனிமேஷன் மூவிஸில் ஸ்பைடர்வர்ஸ் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக எக்ஸ்பேண்ட் ஆக போகுது அப்படிங்கிற இது மூலமாகவே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அண்ட் 2 & 3 எல்லாம் தரமாகவே பெறப்போகுது. அதை நம்ம உறுதியாகவே இந்த படத்து இடத்துல சொல்லிக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க போது. ஸோ பொறுத்து போதைக்கு ஹைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பொறுத்துன்னு பார்க்கலாம். சரி நீங்கள் சொல்லுங்கள் எந்த லவ் இருக்கிற ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ் அண்ட் பியோண்ட் த ஸ்பைடர்வர்ஸ் மூவிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமக்கில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கப்புறமா கிடைச்சிருக்கிற ஒரு அப்டேட் தான் ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருக்குது. பிகாஸ் ஸ்பைடர்மேனோட இன்னொரு வில்லனோட மூவியை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய பேருக்கு இவரை யாருன்னு கூட தெரியாமல் இருக்கு.
இருக்கலாம். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு வில்லனுக்கு தான் இவங்க மூவி பண்ண போறாங்க, எல் மொரிட்டோ அப்படின்ட்டு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா காமிக்ஸ்ல கூட ஒன்று ரெண்டு இஷ்யூஸ்ல அப்பியரன்ஸ் ஆயிருக்காரு. ஸோ இவர் ஓவர் பவரான வில்லன் எல்லாம் கிடையாது, பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில்டு ரெஸ்லர். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு மாஸ்க் போட்டிருப்பாரு, ஸோ அதுல இருந்தால் இவருக்கு சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்தே கிடைக்கும். ஸோ ஹேண்ட் டு ஹேண்ட் ஹோம் பேட் எல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணுவார். அவர் போடுற அந்த மாஸ்கால இவருக்கு அந்த சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் எல்லாம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெஸ்லர் வேற. பட் இருந்தாலுமே இவர் நிறைய பேருக்கு தெரியாதுங்க இந்த மாதிரி ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. பாசிபிளி காசு பார்க்கறதுக்காக பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலுமே படம் நல்லா இருந்தால் தான் படம் ஓடும். ஏற்கனவே மோபியஸ் படம் என்ன நினைஞ்சிட்டு அப்படிங்கிற உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறமா கிரேவன் த ஹண்டர் வரப்போகுது அண்ட் மேடம் வெப் கூட வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறமா மேடம் வெப் ஸ்பைடர்மேனுக்கு வில்லன் கிடையாது, பட் அந்த மூவியும் கூட வரப்போகுது. கிரேவன் த ஹண்டரும் ஒரு வில்லன் தான். அந்த படத்தை எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த படத்தை எப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரியும். அண்ட் இந்த எல்மோரிட் அப்படிங்கிற கேரக்டருக்கு பேட் பண்ணி அப்படிங்கிற ஒரு செலிபிரிட்டி தான் இந்த படத்துலேயும் நடிக்க போகிறாரு. ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு தெரியலை. எந்த மாதிரி பேர் தெரியாத வில்லன்லாம் கூட்டிகிட்டு வந்து படம் பண்ணுறாங்க சோனி. இதுக்கு பேசாமல் ஏகப்பட்ட வில்லன்ஸுமே இருக்காங்க ஸ்பைடர்மேனுக்குன்ட்டு, நல்ல நல்ல வில்லன்ஸ் கூட இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கூட ஸ்டோரிஸ் எல்லாம் பண்ணலாம். பட் யாருன்னே தெரியாத ஒரு வில்லனுக்கு மூவி எடுக்காங்க. ஸோ இதை எத்தனை பேர் பார்ப்பாங்க அப்படின்ட்டு தெரியலை. கண்டென்ட் நல்லா இருந்தால் ஓகே, படம் ரொம்ப சூப்பராக இருந்தால் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க தான். பட் இருந்தாலுமே ஒரு வீக்கான வில்லனை எடுத்து போட்டிருக்காங்களோ அப்படின்ட்டு தான் தோணுது. அதாவது வீக்கான வில்லன்னா ஸ்டோரி வைஸ் சொல்ல, இப்போதைக்கு இவரோட படம் தேவைப்படாது. பட் இருந்தாலுமே எதுக்கும் எடுத்து வச்சுப்போமே அப்படின்ட்டு தான் இந்த படத்தை எடுக்கிறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் இந்த படத்தை எத்தனை பேர் போய் பார்ப்பாங்கன்னு தெரியல. மோர்பியஸ் மாதிரி இருந்து சென்றுவீங்களே செம்ம காண்டாயிருவாங்க ஃபேன்ஸ். ஸோ ஒரு நல்ல அளவுக்கு எடுத்து கொடுத்தாலே சரி, இதுக்கு அதுக்கான முழு நம்பிக்கை கிரேவன் த ஹண்டரில் இருக்குது. அந்த படம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துதா இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு கெஸ் ஆச்சும் பண்ண முடியும். பட் ஒரு நல்ல வில்லன் தான். பட் இருந்தாலுமே அதுக்கான ஸ்டோரி லைன் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் இருந்தாலுமே ஒரு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எப்படியோ, போஸ்ட்லி நல்லா கொடுத்தாங்கன்னா ஃபேன்ஸ் அக்செப்ட் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இவ்வளோ அப்டேட்ஸ் தான் நம்ம சினிமா கோன் ஈவெண்ட்டில் சோனி ஷேர் பண்ணாங்க. ஏமான அப்டேட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு தோணுது. உங்களுக்கு இந்த அப்டேட்ஸ் பண்ணியெல்லாம் என்ன தோணுது அப்படிங்கிற மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, சினிமான வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சினிமா சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏகப்பட்ட வீடியோ இது மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். See you guys. Bye.